சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் முக்கியமாக வழிபடும் பூஜை முறைகளில் சங்கட சதுர்த்தி என்பது மாதத்தில் இருமுறை வருவதாகும். அந்த சங்கட சதுர்த்தி நாளில் நாம் வழிபடும் பொழுது வாழ்வில் சில மாற்றங்கள் நன்மையாக ஏற்பட துவங்கும் அப்படின்னு சொல்லலாம். சங்கட சதுர்த்தி என்பது நாம் விநாயகருக்காக செய்யும் பூஜை அப்படிங்கிறது தெரிந்த விஷயம்தான். ஆனால் அன்றைக்கு நாம் மிக பிரம்மாண்டமான அளவில் பூஜை செய்தாலும், அதையே சுருக்கமாக செய்தாலும், எப்படி செய்யலாம், என்ன செய்தால் நன்மை கிடைக்கும், அந்த நாளில் நாம் தவறாமல் வழிபட வேண்டும். மிக முக்கியமான பூஜைகளில் சங்கட சதுர்த்தியும் ஒன்று. அந்த பெயரிலேயே இருக்கும் சங்கடங்களை போக்கும், அதாவது சங்கடங்களை போக்குவதற்காக சதுர்த்தி தினத்தில் பிறந்த விநாயகர் ஆவார். அதனால தான் அந்த சங்கட சதுர்த்தி, அதாவது அந்த சங்கடமே வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் அப்படின்னா சங்கட சதுர்த்தி அந்த தினத்தை நாம் வழிபாடு நாளாக ஏற்றுக்கொள்ளலாம். சரி, அந்த நாளில் நாம் எப்படி வழிபட வேண்டும்? நீங்கள் மிகப்பெரிய அளவில் கொழுக்கட்டை செய்து வேறு சில பட்சணங்கள் செய்து தான் வழிபடணும் அப்படி இல்லாமல், நீங்கள் அருகம்புல் வாங்குவதற்கு பதிலாக வன்னி மர இலைகள், அந்த வன்னி மர இலைகள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாலே செல்வமும் சேர்ந்து வந்து விட்டது அப்படின்னு நீங்களே நினச்சிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த இலைகளில் மிக பிரம்மாண்டமான சக்தி ஒளிந்துள்ளது. அந்த மிகச்சிறிய, அதாவது புளிய இலைகள் போல் அந்த வன்னி மர இலைகள் இருக்கும். அந்த இலைகளை கவனமாக பறித்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் அதை மூடி வைத்து கொள்ளலாம், அல்லது உங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜித்து வரலாம். ஏன்னா அந்த வன்னி மர இலைகளுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. இப்போ நீங்கள் மருகம்புல் கிடைக்காத நேரத்தில் கிடைத்தாலுமே நீங்கள் வன்னி மர இலைகள் சங்கட சதுர்த்தி வழிபாட்டுக்கு மிகச்சிறந்ததாகும். வன்னி மரத்து கடியில் இருக்கிற விநாயகரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நிறைவேறும். அது ரொம்பவே நீங்கள் கண்கூடாக நீங்கள் இந்த செயலை காணலாம். அடுத்ததாக சங்கட சதுர்த்தி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பச்சரிசி, நல்லா ஊற வைத்த பச்சரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஊறி இருக்கணும். அதோடு சேர்ந்து வெல்லம் கலந்துக்கோங்க. எந்த அளவு அரிசி எடுக்கீங்களோ அதே அளவு வெல்லம் கலந்து, வாழைப்பழம் நன்றாக சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி அதில் போட்டு, இதை நீங்கள் வாழை இலையில் வச்சு கோமாதாவிற்கு கொடுக்கும் பொழுது அந்த சங்கட சதுர்த்தி நாள் உங்களுக்கு நீங்கள் பூஜையே செய்யாட்டாலும் இந்த ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். விநாயகருக்கு விளக்கேற்றி அருகம்புல் மாலை சாற்றி வன்னி மர இலைகளை வைத்து நீங்கள் இந்த பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம் இதை நீங்கள் ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி பச்சரிசி, அதில் வெல்லம், அதில் ஒரு வாழைப்பழத்தை அறிந்து நீங்கள் நிவேதனமாக வைத்து வழிபட்டாலும் சரி. வழிபட்டு இன்னும் இருக்கிற அந்த கொஞ்சம் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, அதை கோமாதாவிற்கு கொடுக்கலாம். இந்த முக்கியமாக இந்த சதுர்த்தி தினத்தில் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மிக மிக நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை தவறாமல் செய்யுங்கள். பிரதோஷ கால பூஜை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சங்கடகர சதுர்த்தி பூஜையும் மிக மிக முக்கியமானது. இன்னும் நிறைய முக்கிய பூஜைகள் இருந்தாலும் நீங்கள் அந்த வார்த்தைகளில் இருக்கும் அந்த சங்கடங்கள், அந்த பிரதோஷம், தோஷத்தை விளக்குவது பிரதோஷம், சங்கடங்களை தீர்ப்பது சங்கடகர சதுர்த்தி, இப்படியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த முறையை நீங்கள் வழிபடும் பொழுது மிக மிக அருமையான நிகழ்வுகளும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தவறாமல் செய்து கொண்டு வாருங்கள். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.